சவுண்டில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்கோ. ஸோ எக்கோனானே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பேசுறது எக்கோ கேட்குது அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லி பழகியிருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம எல்லாருக்குமே எக்கோன்னா என்னன்னு தெரியும், அதாவது நம்ம பேசுறது திரும்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நமக்கே திரும்ப கேட்கறது, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்ச எக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு பின்னாடி ஆக்சுவலாக அது எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ நார்மலாக நம்ம வந்து எங்கெல்லாம் நம்ம எக்கோ கேட்டிருப்போம், ஒரு பெரிய மலையிலேருந்து நமக்கு இல்லை ஹலோ இல்லைன்னா நம்மளோட பேரை நம்ம சொல்லி பார்த்துருப்போம். சொன்னோடனே திரும்ப நமக்கு நம்ம பேசி முடிச்சதும் நம்ம வாய்ஸ் நமக்கே கேட்கும், அங்கே ஏதாவது ரெக்கார்டிங் இருந்துச்சா இல்லை. ஆனால் இது எப்படி கேட்குது? ஸோ யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து அங்கே நடக்குது. அதாவது இப்போ ஒரு ரூம்ல இருக்கோம், நம்ம ரூம்ல இருந்துட்டு ஹலோ அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சொல்றது அந்த ஒரு ப்ராபகேட் ஆகுறது எப்படி, ஒரு மீடியம் வழியா தான் ப்ராபகேட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி ப்ராபகேட் ஆகி ஒரு மீடியத்துல பட்டு திரும்ப அந்த மீடியத்துக்குள்ள அதை அப்சர்வ் பண்ண முடியாம, அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து உள்வாங்கிக்க முடியாம ஒருவேளை ஒரு தடை இருக்கலாம், அந்த மீடியம் வந்து ரொம்பவே சாலிட் ரொம்பவே இதுவா இருக்கலாம், அப்போ அந்த மீடியத்துக்குள்ள நுழைய முடியாம பட்டு திரும்ப அதே ஒரிஜினல் எங்க பேசணுமோ நமக்கே கேட்கறது தான் வந்து என்ன சொல்றாங்க எக்கோ அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் சரிங்களா. அதாவது நம்ம கொடுக்குற சவுண்ட் வேவ்ஸ் வந்து திரும்ப பவுன்ஸ் ஆகியோ இல்லைன்னா ரிஃப்ளெக்ட் ஆகியோ நம்ம திரும்ப ஒரிஜினல் வாய்ஸ்க்கே வந்து நமக்கு திரும்ப வந்து கேட்கறது தான் என்ன சொல்றாங்க எக்கோ அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரி, இந்த எக்கோ வந்து நம்ம கேட்கணும், எனக்கு வேணும் எக்கோ வேணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு சில கண்டிஷன் இருக்கு, அதாவது ரெண்டு கண்டிஷன் வந்து இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெயின் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம பிரெயின் வந்து 0.1 செகண்ட்ல 0.1 செகண்ட்ல வந்து சென்ஸ் பண்ணணும் ஓகேவா, அப்பதான் நம்மளால எக்கோ வந்து கேட்க முடியும் ஓகே. ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம பேசுறோம் இல்லையா ஸ்பீக்கர், அதுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுற அந்த ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வழியாதுன்னு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது, அதுக்கும் கண்டிப்பா எவ்வளவு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 17 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து ரெண்டு கண்டிஷன், நம்மளுக்கு எக்கோ கேட்கணும் அப்படின்னா நம்மளோட பிரெயின் வந்து 0.1 செகண்ட்ல வந்து அதாவது 1 செகண்ட்ல வந்து சென்ஸ் பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் நம்ம பேசுறவங்களுக்கும் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுற ஆப்ஜெக்ட் சர்ஃபேஸ் ஏதாவது ஒன்று, ஸோ மீடியம்க்கும் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா 17 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கணும். தி சவுண்ட் அட்டர்ட் பை அ பர்சன் மே பி ஹர்ட் 2 or 3 times after the reflection from an object is called echo. அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்பரேஷன். சோ நம்ம எக்கோ வந்து பத்தி பார்த்தோம் இல்லையா. சோ எக்கோ வந்து நம்ம சவுண்ட் வேவ்ஸ் வந்து திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகி கேட்கறது, ரிஃப்ளெக்ட் ஆகி கேட்கறது எக்கோ அப்படின்னு வந்து பார்த்தோம். சோ சில இடங்கள்ல இந்த எக்கோ வந்து நமக்கு இடைஞ்சலா இருக்கு, இடையூறா வந்து அது வந்து இருக்கும் சரிங்களா. சோ இப்ப நம்ம வந்து ஒரு ஆடியோ பாட்டு பாட போறோம், சோ ரெக்கார்டிங் ரூம்ல இருக்கும். சோ ரெக்கார்டிங் ரூம்ல நம்ம பாடும் போது நம்மளை சுத்தி 4 சுவர் தான் இருக்கும் இல்லையா. சோ அப்ப என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும், பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ அந்த டைம்ல அது விரும்ப தகுந்ததா இருக்காது. திரும்ப நம்ம பாடுறதே நமக்கு திரும்ப திரும்ப 2-3 லைன் கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பா பிடிக்காது இல்லையா. ஸோ அந்த இடத்துல இந்த எக்கோ வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல காட்டன் இருக்கும், சில மரப்பலகைகள், ஸோ இதெல்லாம் போட்டு இருப்பாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா வெளி சத்தத்தையும் உள்ள எடுத்துட்டு வராது, உள்ள இருக்கிற சத்தம் சத்தத்தையும் வெளியே கொண்டுட்டு போகாது. அதே மாதிரி நம்ம பேசுறோம் இல்லையா, ஸோ நம்ம பேசுறது நமக்கு திரும்ப கேட்காது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா சவுண்ட் வந்து அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கும், உள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், திருப்பி பவுன்ஸ் பேக் வந்து ஆகாது. இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் இந்த ஸ்டுடியோ ரூம் இது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸை தான் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி எக்கோ வந்து வராம தடுத்து நமக்கு தேவையான இடத்துல நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவர்பரேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தி ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் தட் ரிசல்ட்ஸ் இன் தி பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் கால்ட் ரிவர்பரேஷன். நம்ம சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அது எப்படி ப்ராபகேட் ஆகுது, எக்கோ எப்படி வருது, அந்த எக்கோவை எப்படி நம்ம தடுக்கிறது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் ஹியரிங். ஸோ நம்மளால எவ்வளோ சத்தத்தை வந்து நம்மளால கேட்க முடியும், நம்மளோட கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம்
ஓகே. ஸோ இந்த சவுண்டோட யூனிட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ். ஸோ இப்போ நம்ம மனுஷங்க நம்மளால ஒரு சில குறிப்பிட்ட ஹெட் சவுண்டு தான் நம்மளால வந்து கேட்க முடியும். ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 20,000 ஹெட்ஸ் தான் நம்மளால கேட்க முடியும். ஸோ இந்த 20 to 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு பாடுறோம், டிவி கேட்குறோம். ஸோ இது எல்லா சவுண்டுமே நம்மளால கேட்க முடிகிற எல்லா சவுண்டுமே வந்து இந்த 20 to 20 ஹெட்ஸ்க்குள்ள தான் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மேலே நம்மளோட காதால் நம்மளால கேட்க முடியாது, சரிங்களா? ஸோ இந்த 20 கீழே இப்போ 19, 18 இந்த சவுண்டெலாம் வந்து ரொம்ப 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 மெல்லிஸாக இருக்கும், நம்மளால சுத்தமாக கேட்கவே முடியாது, ஓகேவா? ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசோனிக். ஸோ அது வந்து எது 20 கீழே இருக்கிறது, லெஸ் தேன் 20 ஹெட்ஸ். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து 20,000 மேல இருக்கிற சவுண்ட், ஹெட்ஸுக்கு மேல இருக்கிற சவுண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நம்மளால கேட்க முடியாது, இதெல்லாம் வந்து ஹியூமன் நம்மளோட ரேஞ்ச், ஓகேங்களா? ஹியூமன் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த ரேஞ்ச் தான் இந்த 20 to 20,000 ஹெட்ஸ். ஸோ நம்மளால கேட்க முடியாத இந்த இன்ஃப்ராசோனிக்கும் அல்ட்ராசோனிக் சவுண்டையும் யாரால கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பறவைகள் மற்றும் விலங்குகள், சில பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸால கேட்க முடியும், ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். எலிஃபெண்டோட ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 to 12,000 ஹெட்ஸ் வந்து அதனால கேட்க முடியும். அதுக்கப்புறம் கவோட ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 to 40,000 ஹெட்ஸ் வந்து அதனால கேட்க முடியும். ஸோ மனுஷங்களை விட அதுக்கு 2 மடங்கு அதிகமாக கேட்க முடியும். அதுக்கப்புறம் கேட்டோட ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஹெர்ட்ஸ்லேருந்து 32,000 ஹெட்ஸ் வரைக்கும் அதனால கேட்க முடியும். டாகோட ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ஹெட்ஸ்லேருந்து 46,000 ஹெட்ஸ் வரைக்கும் அதனால கேட்க முடியும். ராபிட்டோட ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 ஹெட்ஸ்லேருந்து 1,00,000 ஹெட்ஸ் வரைக்கும் அதனால கேட்க முடியும். பேட் வவ்வாலோட ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 to 1.5 lakh ஹெட்ஸ் வரைக்கும் அதனால கேட்க முடியும். அடுத்ததா டால்ஃபினோட ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 ஹெட்ஸ்லேருந்து 1.5 lakh ஹெட்ஸ் வரைக்கும் டால்ஃபினால கேட்க முடியும். அதுக்கப்புறம் சீல், சீல்னா வந்து கடல் நாய் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த கடல் நாய் சீலால எவ்வளோ கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட், 900 ஹெட்ஸ்லேருந்து 2,00,000 ஹெட்ஸ் வரைக்கும் அதனால கேட்க முடியும். தி ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் சென்ஸ்ட் பை ஆர் இயர் இஸ் நோன் ஆஸ் தி ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் சவுண்ட். For human beings, we can hear sound of frequencies ranging from 20 hertz to 20,000 hertz. Sound of frequencies above 20,000 hertz are known as ultrasonic. Sound of frequencies below 20 hertz are called infrasonic.